கமல் மகளை கவர்ந்த காரைக்குடி. நடிகர் கமல்ஹாசனோட மகள் ஸ்ருதி ஹாசன் சென்னையில பிறந்த, அமெரிக்கால படிச்சு இப்போ மும்பையில வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாநகரத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரோம் அவங்களுக்கு மண்மனம் மாறாத காரைக்குடி நகரம் ரொம்பவும் பிடிச்சிடுச்சான். இப்போ ஹரி இயக்கத்துல விஷால் ஜோடியா பூஜை படத்துல நாயியா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த சில வாரங்களா காரைக்குடியில நடந்துட்டு இருக்கு. இதுல கலந்துக்கிறதுக்காக முதல் முறையா காரைக்குடி போயிருக்காங்க ஸ்ருதி. அவங்க தமிழ்ல இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களான ஏழாம் அறிவு, மூணு ஆகிய ரெண்டு படங்களுமே சிட்டி சப்ஜெக்ட் தான்றதுனால அதோட படப்பிடிப்பு முழுக்க சென்னையிலேயே நடந்தது. இப்பதான் முதல் முறையா காரைக்குடி பகுதிக்கு அவங்க போயிருக்கிறதுனால அந்த பகுதி அவங்கள ரொம்பவும் கவர்ந்துடுச்சான். இதை பத்தி அவங்க தெரிவிச்சிருக்குது, நான் காரைக்குடிய முழுமையா விரும்புறேன், செம்ம சாப்பாடு, ஐயோ அப்படியே சாப்பிட முடியறதே இல்லைன்னு புலகாங்கிதத்தோட தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் ஹரி அவருடைய படங்களோட பெரும் பகுதியை எப்பவுமே காரைக்குடியிலேயே எடுக்கிறது வழக்கம். திருநெல்வேலி கோயம்புத்தூர்ல கதை நடந்தா கூட அதையும் காரைக்குடியிலேயே செட் போட்டு எடுப்பாரு. அதுக்கு உதாரணம் தான் சாமி, அருள் ஆகிய படங்கள். இப்பெல்லாம் சென்னைக்கு அடுத்து அதிகமான படப்பிடிப்பு நடைபெறுவதே காரைக்குடியில தான் ஆயிடுச்சு. அருமையான அந்த கால காரைக்குடியோட பாரம்பரிய வீடுகள் இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு.